ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெண் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்டு. நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு எதுவும் ஒன்று சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன், இந்த பெண் பற்றி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ப்ளூ பிளாக்கு உங்கள் டவுட் வந்து முதல் ப்ளூவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அஸ் பர் அவர் சிஎம்ஏ இன்ஸ்டியூட் ரூல்ஸ், ஓகே, பிளாக் கலர் ஃபுல் கம்ப்ளீட் பிளாக் கலர் ரீஃபில் வச்சு உங்களோட ஃபுல் எக்ஸாமையும் நீங்கள் தாராளமாக எழுதலாம், ஓகே. எந்த பிரச்சனையும் கிடையாது, நோட் தட் பாயிண்ட், எந்த ப்ராப்ளமே கிடையாது. தாராளமாக பிளாக் கலர் வச்சு உங்கள் ஃபுல் எக்ஸாமே நீங்கள் எழுதலாம், எந்த ப்ராப்ளமே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்து பார்க்கும்போது ஒரு பிளாக் வந்து எழுதி பழகினவங்களுக்கு ஓகே, ஓகேங்களா? புதுசாக ஒருத்தர் பிளாக்கை ஃபுல்லாக எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது, ஓகேங்களா? மேக்ஸிமம் 98% எல்லாருமே ப்ளூ வச்சு தான் எழுதுவாங்க. இது வந்து இன்ஸ்டியூட்டோட ரூலு, அவ்வளோதான். ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது, பண்ணலாம், ஓகேங்களா? ஃபுல் பிளாக் வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் அட்டம்பில் கூட நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்காக ஃபுல் பிளாக் வச்சு இல்லைனா மார்க் கம்மி பண்ண போகிறாங்களா? அப்படி இல்லை, இது வந்து ரூலு, முன்னாடி இருந்த ரூல்லேருந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகே. ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்கிட்ட தான் இது பண்ணாதீங்க, ஓகே. அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது இது வந்து நான் ஃபுல் பிளாக் வச்சு நான் சொல்லிட்டேன். இந்த ஜெல் பெண்ணு இன்க்கு பெண்ணு நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? அதே நான் சொல்கிறேன், ஜெல்லு இன்க்குங்கிறது நீங்கள் எழுதுறது பேக்கில் தெரியும். பேக்கில் தெரியாத பெண்ணாக வாங்குங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியக்கூடாது. அதுக்கு தான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன், ஹவுசரு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ ஹவுசரு, ரோரிடோ ஜாப்பரு, யூனோமேக்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியாது பேக்கில் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி ரீஃபில் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து நான் என்னோட சேர்ந்து சொல்கிறது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், சரி பசங்க இப்படி பண்ணாலும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குங்கிறக்காக நான் சொன்னேன். உங்களுக்கு அது பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், அதை தான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது ப்ளூ ஓகே, நார்மல் ரீஃபில் ப்ளூவும் பிளாக்கும் மாற்றி மாற்றி எழுதலாமா அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட குவெஸ்சன். நீ எழுதக்கூடாதுங்கிறது, அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து நீ பிளாக் கலர் வச்சு ஹெட்டிங் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் மார்க்கை கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லலப்பா. அதை முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி ஒரு 2 அட்டம்ப்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈவன் நானே கூட பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமில், ஓகே. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பிளாக்கும் ப்ளூவும் மாற்றும் போது அந்த இடத்துல ப்ரெசன்டேஷனில் சம்திங் ஏதோ ஒரு சிலர் ஹேண்ட் ரைட்டிங்கோ ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரிய மாதிரி இருக்கும். சில இடத்துல பிளாக் ரொம்ப பளிச்சம் தெரியும், அதனால தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நான் இன்டர் லெவலில் தான் வந்து நான் பிளாக்லாம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம்லாம் நான் பிளாக் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ அதோட ஹேண்ட் ரைட்டிங் நம்ம பிளாக் வச்சு பண்ணும்போது ஒரு மாதிரி தெரியும், இது ஒரு மாதிரி தெரியும். இன்ஸ்டியூட் வந்து மெயினாக சொல்கிறது வந்து அதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? இல்லை ப்ரோ, நான் பிளாக் இப்போ யூஸ் பண்ணுறேன், நான் பாஸ் பண்ண முடியாதா, இன்ஸ்டியூட் எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு இட்ஸ் யுவர் ஓன் விஷ், உங்கள் விருப்பம், ஓன் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஓகே. அவ்வளோதான், அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ, ஓகே. இன்கேஸ் நீங்கள் எழுதணும்னா அது உங்கள் விருப்பம், நீங்கள் எடுத்து எழுதுறதுக்கு, அது நீங்கள் எழுதுனால உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணிடும் அப்படிங்கிறது இல்லை. பட் இன்ஷூட் சொன்னது வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு டார்க்னஸ் தெரியாது அப்படின்னு இன்ஷூட் முன்னாடி சொல்லப்பட்டது, அதுதான் இன்ஷூட்டில் அங்கே வந்து இன்ஸ்டியூட்டில் நமக்கு சொல்லப்பட்டது தான் இது, ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அதனால் அது ஒன் ரீசனு. ரெண்டாவது நம்ம பிளாக் வச்சு மாற்றி மாற்றி ரொம்ப டைமிங் இதெல்லாம் வந்துருக்காது, ஓகே. அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகு மேட்டரே கிடையாதுப்பா, ஓகே. பியூட்டி டசன்ட் மேட்டர், ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கிறது தான் மேட்டர், அழகுங்கிறதெல்லாம் அங்கே மேட்டரே கிடையாது. அழகாக எழுதணும், நீட்டாக அப்படியே பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அதுதான் அங்கே மெயின். அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிளாக் ப்ரோ இவ்வளோ திங்க் பண்ணி நான் பிளாக் எழுதுறதுக்கு பிளாக்கை நான் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே, ஸ்கேல் பென்சில் வச்சு ஜஸ்ட்டு அந்த ஹெட்டிங்க்கு டபுளேன்னு போட்டு போய் கிளியர்லாம், முடிஞ்சு, சிம்பிளான ஒன்று. சில பேர் வந்து அந்த ஸ்கூல் காலேஜில் எழுதும்போது இந்த இன்பிடிவினில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்டு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இது பண்ணுவீங்கள்ல, பிளாக் கலர் லைட் அங்கங்கே யூஸ் பண்ணுவீங்க, இஸ் ஆல்சோ நோன் அஸ் டே, அந்த மாதிரி அதை பிளாக் எழுதுவீங்கள அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு பிளாக் எழுதுறதும் உங்கள் விஷ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இல்லை ப்ரோ, பிளாக்கே நான் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது அந்த பிளாக் கலர் வச்சு எழுதலாம்னு இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஒரு லைன் இருக்குது, நான் ஒரு பேராகிராஃப் இருக்கேன், இல்லை சம்திங் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் இருக்குது அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் லைனை நான் ஜஸ்ட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம்,
ஒரு 10 லைன் எழுதியிருக்கேன், 10 லைன் அன்லைன் பண்ணலாமா அவ்வளோதான் அப்படி மட்டும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடறாங்க. ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா சம்திங் ஏதோ ஒரு கோர்ஸோ ஏதோ ஒன்று அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னா அதை பற்றும் நீங்கள் அன்லைன் பண்ணி காமிங்க, தப்பு இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். பட் எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்கள், தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே அவ்வளோதான். ஸோ அதனால் அந்த ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாக நான் சொல்ல வரது என்னது, கம்ப்ளீட்டு ஃபுல் எக்ஸாம் பிளாக் தாராளமாக எழுதிக்கலாம். பிளாக்கு ப்ளூ மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறத பற்றி இது இல்லை. இன்ஸ்டியூட் சைடில் வந்து சொன்னது வந்து முன்னாடி சொன்னது வந்து இது அவ்வளோதான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து எழுதுறதும் எழுதாததும் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பிளாக் வச்சு எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், நீங்கள் பிளாக் வச்சு எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்காதுங்கிறதும் கிடையாது, அழகாக இருந்தால் தான் மார்க் கிடைக்குங்கிறதும் கிடையாது. டைம் வேஸ்ட்டு ஒன்று இருக்கும், தென் ஹேண்ட்ரைட்டிங் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்தோன்னா ஏன் சொல்கிறேன்னா, ரூல்டு நோட்டு ஆக்சுவலாக பேப்பர் இது வந்து உங்களை ஆன்சர் ஷீட்டு ரூல்டு அப்படிங்கும் போது அது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு பென் வச்சு எழுதி அழகாக நீட்டாக ஒரு டபுள் லைன் அலைன் பண்ணாலே அது பெட்டராக தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஓன் விஷயம் சொல்லிட்டேன். அப்போ அதனால் வந்து நீங்கள் எடுத்து எழுதுறதுல வந்து இருக்குது, சரிங்களா. இவ்வளோ தான். ஸோ பெண்ணை பற்றி இனிமேல் யாருக்கும் இந்த டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். பெல்லிக்கு என்ன இந்த இங்க் எரேசரு வேறு அந்த ஒயிட்னர் இதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் எக்ஸாம் கொண்டு போகாதீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஹைலைட் பண்ணுறது எல்லாத்தையும் ஹைலைட் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு ஒரு கோட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு கொட்டேஷன் போட்டு காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காமிக்கும்போது பண்ணலாம். சும்மா ஆன்லைன் பண்ணி காமிக்கலாம். அதுக்காக 10 லைன் 5 லைன்ஸ்லாம் சேர்த்து ஆன்லைன் பண்ணக்கூடாது. அங்கங்கே இம்பார்ட்டண்ட்டு ஒன்று வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பண்ணி காமிக்கலாம். தப்பான வேர்டு தான் ஆன்லைன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஆன்லைன் பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைன் பண்ணுறது நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கிறீங்க, தப்பே இல்லை, ஓகேங்களா. இல்லை ப்ரோ, நான் ஆன்லைன் பண்ணுறது வந்து பென்சில் வச்சு பதிலாக அதுக்கு பிளாக் கலர் வச்சு ஆன்லைன் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணுங்கள், தப்பே இல்லை. அதெல்லாம் உங்கள் விஷயம், நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒன்றுனா நீங்கள் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. அதை மட்டும் நல்லா யோசிச்சு, இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக பெரிய திங்கிங்காக வச்சுட்டு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுது, அவ்வளோதான், ஓகேங்களா. கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூ ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பார்க்கலாம்.